சத்யா சீரியல் மூலமாக ரசிகர்களோட மனசில் ரவுடி பேபியாக பிரபலமானவங்க தான் ஆயிஷா. பிக் பாஸ் நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய அளவில் ரீச் ஆனாங்க. அதுக்கப்புறம் தமிழில் எந்த ஒரு சீரியல்லையோ படத்துலையோ கமிட் ஆகாமல் இருந்த ஆயிஷா இப்போ சின்ன திரையில் தொகுப்பாளராக களமிறங்கி இருக்காங்க. ஜி தமிழில் வர செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து சமையல் எக்ஸ்பிரஸ்ன்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாக இருக்குது. அதற்கான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரிலீஸ் ஆன நிலையில் ஆயிஷா தான் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. சிறகடிக்க ஆசை சீரியலோட கதாநாயகியான கோமதி பிரியா பார்த்தீங்கன்னா சிம்பிளான தோற்றத்தோடையும் எளிமையான நடிப்பாலையும் பல ரசிகர்களை கவர்ந்துட்டாங்க. இந்த வருஷத்துக்கான விஜய் டிவி விருது நிகழ்ச்சியில் கூட கோமதி பிரியாவுக்கு தான் சிறந்த நடிகைக்கான விருதையும் கொடுத்தாங்க. அப்போ பேசின கோமதி பிரியா, இந்த மீனா கேரக்டர் என்னோட நிஜ வாழ்க்கையிலையும் ரொம்பவே மேட்ச் ஆகும். இந்த சீரியலில் எனக்கு எப்படி அப்பா இல்லையோ அதே போல தான் என்னோட நிஜ வாழ்க்கையிலையும் எனக்கு அப்பா இல்லை, அம்மா தான் தனியாக கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. நான் சென்னைக்கு வந்த புதுசில் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், வாய்ப்புலாம் எனக்கு ஒன்றும் ஈஸியாக கிடச்சிடல, ஆனால் இப்போ மக்கள் எனக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்னு பேசியிருந்தாங்க. அப்போது கோமதி பிரியாவோட அப்பாவோட உருவத்தை பார்த்தீங்கன்னா ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக கொண்டு வந்த விழா குழுவினர் அவங்க தன்னோட மகளை வாழ்த்துறது போலையும் எடிட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த கோமதி பிரியா மகிழ்ச்சியில் நெகிழ்ந்து போயிட்டாங்க. சின்ன திரையில் அபியும் நானும் அமுதாவும் அன்னலட்சுமியும் போன்ற சீரியல்களில் நடித்து பிரபலமானவங்க தான் அக்ஷரா. மிஸ் சென்னை 2023 டைட்டில் பட்டத்தை ஜெயிச்ச இவங்களுக்கு சின்ன திரையோட புகழ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தையே கொடுத்துருக்கு. இடையில கொஞ்ச காலம் சீரியல் எதுவுமே இல்லாமல் இருந்த அக்ஷராவுக்கு இப்போ ஜி தமிழில் ஒளிபரப்பாகிற அண்ணா தொடரில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த செய்தியை நடிகை அக்ஷராவே தன்னோட இன்ஸ்டாகிராமில் உறுதிப்படுத்தி இருக்காங்க. இதை தொடர்ந்து அண்ணா தொடரில் அவங்களோட கதாபாத்திரம் என்னன்றதை தெரிஞ்சுக்க ரசிகர்களும் அதிக ஆர்வத்தில் இருக்காங்க. திரைப்பட தயாரிப்பாளரான ரவீந்தரும் சின்ன திரை நடிகையான மகாலட்சுமியும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட திருமணத்தை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கேலி கிண்டல்னு விமர்சித்து வந்ததோட மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் 3 மாதத்துக்குள்ளே பிரிஞ்சிடுவாங்கன்றலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதையெல்லாம் கடந்து ரவீந்தரும் மகாலட்சுமியும் சமீபத்தில் தங்களோட 2வது திருமணனால் மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருக்காங்க. இது பற்றி ரவீந்தர் வெளியிட்டிருக்க பதிவில், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கூட்டம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சி தான். எங்களை இனியும் கிண்டல் உருவ கேலி பண்ணுறதில் பலனே இல்லை. 3 மாதம் தாங்குமா இவங்க கல்யாணம்னு கேட்டவங்களுக்கு என்னோட அன்பான பதில், மறக்காமல் எங்கள் ஃபோட்டோவுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்கன்ட்டு தரமான பதிலடியை கொடுத்துருக்காங்க. சின்ன திரையில் டாப் நடிகையாக வளம் வந்துட்டு இருந்தவங்க தான் ரச்சிதா மகாலட்சுமி. ஒரு கட்டத்தில் இவங்க நடித்த சீரியல்கள் எல்லாமே பாதியிலேயே நின்று போக பிக்பாஸ் வீட்டில் அடி எடுத்து வச்சாங்க. அதன் மூலம் மறுபடியும் புகழோட உச்சத்துக்கே போன ரச்சிதா இப்போ சினிமாவில் நடிக்க முழு கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. இந்நிலையில் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்க ரச்சிதா மாடர்ன் உடைகளில் விதவிதமாக ஃபோட்டோ ஷூட்டுகளையும் வெளியிட்டுருக்காங்க. ஜி தமிழில் அக்ஷய் கமல் பவுலியோட நடிப்பில் ஹிட் அடித்த சீரியல் தான் இந்திரா. 536 எபிசோடுகள் ஒளிபரப்பான இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் முடிவுக்கு வந்துச்சு. இந்த சீரியலில் மேனக பிரியான்ற நடிகையும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ விஷ்ணு விக்னேஷன்றவர் கூட திருமண நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. அதன் புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருக்க மேனகாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நடிகர்களும் ரசிகர்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. கேரள திரையுலகில் மிகப்பெரிய புயலையே கிளப்பியிருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் விவகாரம். முன்னணி நடிகர்கள் பலரும் தலையில் துண்டை போட்டு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்நிலையில் குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமாக சமீபத்தில் பிரபலமான நடிகை சாலின் சோயாவும் கேரள நடிகர் ஒருத்தர் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பதாக வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. அதை சில செய்தியாக வெளியிட அதை பார்த்து கடுப்பான சாலின் சோயா, ஒரு நியாயம் வேணாமா, என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த வீடியோ பல வருஷத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் இடைவேளையில் டிக்டாக் வீடியோவுக்காக பண்ணாங்க, அந்த பிரச்சனைக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை, நீ ஒரு நியூஸ் சேனல் தானே, உனக்கு அறிவு இருக்கானு கடுமையாக சாடி இருக்காங்க. மேலும் ரசிகர் ஒருத்தர் ஆறுதல் சொன்ன கமெண்டில், இந்த கமெண்ட்டுகளால் எனக்கு தற்கொலை எண்ணமே வருது, ரொம்ப வருத்தமாக இருக்குது, நான் எந்த தப்புமே பண்ணலன்ட்டும் வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காங்க சோயா.